ஊர்ல நிக்காக செய்யுங்கோ, பள்ளியில நிக்காக செய்யுங்கோ, சுபகத்துல வந்த மக்களுக்கு முன்னால சொல்லுங்கோ, ஏன் நிக்காக நடக்க போகுது இப்ப, ஏழு முண்டா கொஞ்சம் உட்காந்துட்டு போங்கோ. நிக்காக சொல்றது அரை மணி நேரம் அல்ல, ஒரு மணி நேரம் அல்ல, ஹொத்துவா ஓதப்படும். மாமா மாப்பிள கையப்பிடிச்சு என்ன மகளை உங்களுக்கு முடிச்சு தந்திருந்தாரு, அல்ஹம்துலில்லா. அந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கொள்கையாளிகள் சுபகுக்கு பிறகு துவா செய்றாங்க, இந்த பாரக்கல்லாஹு லக்க வஜம அலைக்குமா பில் ஹைர் என்று சொல்லி இவங்க துவா கேட்டா, இந்த துவாவை அல்லாஹ் தட்டவே மாட்டான், அல்லாஹ் தட்டவே மாட்டான். பள்ளியில இவங்க பள்ளியில, ஆனா பள்ளியில வச்சிட்டு கூத்து போடவும் வேணும். ஒரு கூட்டமே பள்ளிக்கு ஹஜரத் மாறு லெப்ப மாறு மாஷா அல்லா தலை சிறந்த உளமாக்கள் பெரியாக்கள் எல்லாம் கொண்டு வச்சு போட்டு அண்டைக்கு ராவைக்கு ஹஜரத் மாருக்கு சின்ன ஒரு சாப்பாட்டையும் கொடுத்துட்டு அவங்க போற எங்க ஒழிச்சு கொண்டு போற, எங்க போற ஒழிச்சு கொண்டு எங்க போற? அஞ்சு நட்சத்திரம் ஆறு நட்சத்திரம் ஏழு நட்சத்திரம் தேடி போற. நேற்று பள்ளியில நடந்த நிக்காஹ் இது இங்க நடக்குது, அப்பதான் எங்களுக்கு எங்களுக்கும் புத்தி பிறக்குது. பள்ளியில நிக்காக செய்றீங்க சுண்ணத்துக்காக வேண்டி, உளமாக்களை கொண்டு துவா ஓதுறீங்க, உங்களோட நீயத்து உள்ளுக்கு இருக்குது நாளை கங்க செய்யணும் உண்டு. இங்க இந்த சபையில எந்த ஹஜ்ரத்து துவா கேட்டாலும் அந்த துவா தலைக்கு மேல போக மாட்டாரு, தலைக்கு மேல போக மாட்டாரு. பள்ளியில நிக்காக நடக்கிறது போல நிக்காஹுடைய சபை எப்படி இபாதத்தோ, இதே போல வலிமாவும் இபாதத், வலிமாவும் இபாதத். ஒரு வணக்கம் சும்மா செய்திகளை பார்ப்போம். உங்களோட மாப்பிட உங்களுக்கு இந்த வெள்ளவத்த போலீஸ் ஓஎஸ்சி நல்ல பழக்கம், உங்களோட கூட்டாளி இறைச்சினாலும் செய்வார். இன்கம் டாக்ஸ்ல பத்து பேர் இருக்கலாம், உங்களுக்கு நல்ல விருப்பமான ஆட்கள், நல்ல உதவியான ஆட்கள் பத்து பேர் இருக்கிறாங்க. கஸ்டம்ஸ் இருக்கலாம் கொஞ்சம் பேர், அவங்களும் உங்களோட நல்ல கூட்டாளி மாதிரி மாஷா அல்லாஹ். சும்மா சொல்லுங்க, இப்படி இருக்கக்குள்ள உங்களோட பாப்பா மௌத்து, யாரு மௌத்து? பாப்பா மௌத்து. அவங்க ஜனாசாக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஜனாசா தொழுவிக்க போறாங்க இப்ப இவங்க எல்லாரும் நன் முஸ்லிம்ஸ் வச்சுக்கோங்களேன். அவங்கள பள்ளிக்குள்ள கொண்டு நீங்களும் இந்த வாப்பட ஜனாசாக்கு பின்னால வந்து தொழுவிங்க சொல்லுவீங்களாங்க? வருவாங்களா? வருவாங்களா? ஒரு மையத்துக்கு துவா கேட்கறது போலத்தான் ஒரு மாப்பிளைக்கு நாங்க துவா கேட்கறது, ஒரு மையத்துக்கு துவா கேட்கறது போலதான் ஒரு மாப்பிளைக்கு துவா கேட்கறது. மையத்துக்கு துவா கேட்போம், அல்லாஹு மஃபுர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவர் கிரக்கம் காட்டுவாயாக. ஒரு மாப்பிளைக்கு நாங்க துவா செய்வோம், பாரக்கல்லாஹு அலைக் வஜம பைனகுமா பில் கைர், அல்லாஹ் உன் வாழ்க்கையில பரக்கத்து செய்வானாக. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலிமா சாப்பிட்டுட்டு உனக்கு துவா கேட்கறதுக்கு நல்ல முத்தகீங்களை கொண்டு வைப்பாயாக. லா யாக்குல் தஆமக இல்லா தகியுன், யாரெல்லாம் முத்தகீங்களாக இருக்க மாட்டாங்களோ அப்படிப்பட்ட மக்கள் அல்லாதவர்களோட சாப்பாட்டுக்கு நீ கூப்பிடாரு. இன்னைக்கு நான் ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு எங்கட கல்யாணத்தை நாங்க கமர்ஷியலைஸ் ஆக்கிட்டோம். இன்னைக்கு என்ன கமர்ஷியல் பிசினஸ் பர்பஸ், எங்கட பிசினஸ் ப்ரொமோட் பண்ற இடம் அது. எங்கட பிசினஸ்க்கு எல்லாம் வரணும், சைனா கார வரணும், இங்கிலாந்து கார வரணும், அந்த எக்ஸ்போர்ட்டர் வரணும், அந்த இம்போர்ட்டர் வரணும், நாங்க எல்லாருடன் டீல் பண்றோம், எல்லாரும் வரணும். அன்னைக்கு ஒரு சோபனை காட்டவும் வேணும். நீங்க அல்லாவுக்கு சோபனை காட்டினா அல்லாஹ் உங்களுக்கு சோபனை காட்டுவார். வலிமா ஒரு இபாதத், வலிமா ஒரு இபாதத். இதுக்கு நல்ல மக்களை கூப்பிடுங்கோ, இதுக்கு சாலிஹான மக்களை கூப்பிடுங்கோ. அதுக்காக வேண்டி காதிர கூப்பிட வானம் என்று நான் சொல்லவும் இல்லை. பக்கத்துட்டு காரா கழிக்கிறாங்க நேபர், பக்கத்துட்டு காரர் ஒரு ஹிந்து சகோதரர், இந்த பக்கம் இருக்கிற ஒரு பௌத்த சகோதரர், முன்னுக்கு இருக்கிறார் ஒரு நல்லொரு நல்லொரு கிறிஸ்துவ சகோதரர், நிச்சயமாக அவங்களை கூப்பிடுங்க. எதுக்கு கூப்பிடுறீங்க? பக்கத்து வீட்டு காரர் என்ற குவாலிபிகேஷன்ல கூப்பிடுங்க. பக்கத்து வீட்டுக்காரர் நீங்க வாங்கோ, எங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஹிந்து சகோதரர் அவர் சாப்பிட மாட்டார், சைவம் சாப்பிடக்கூடியவரே, அண்டைக்கு நீங்க என்ன தெரியுமா செய்யுங்கோ, அவர்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்காக வேண்டி சைவ சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன், நீங்க இந்த மவழ்ந்த கல்யாணம் அன்றைக்கு வந்து சாப்பிட்டு போங்க. ஒரு பௌத்த சகோதரர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க நீங்க போய் மாட்டரைச்சி சமைச்சிருக்கிறேன், ஆனா உங்களுக்கு நான் மீங்கறதா வச்சிருக்கிறேன் வாங்க, நீங்க பக்கத்து வீட்டுக்காரர்.